இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான எல்சிஎம் அதாவது மிசிஎம்ங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான கணக்குகள் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 21, 25, 27, 35. இப்போ இதில் இங்கே இருக்கிற நம்பர் நம்ம 3 டிவைட் பண்ணி பார்ப்போம். 3 டிவைட் பண்ணால் 21, 21 3 டிவைட் பண்ணால் 7, 25 பண்ண முடியாது, அது அப்படியே எழுதிக்கிறோம். 27 3 டிவைட் பண்ணால் 9, 35 3 டிவைட் பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இவங்க ரெண்டு நம்பருக்காக 5 எடுத்துக்கிறோம், இது டிவைட் பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கிறோம். 5, 25 எத்தனை தடவை? 5 times. இங்கே 9, 5 அப்படியே தான் எழுதிடுறோம். இங்கே 5, 35 7, 5, 35. இப்போ அடுத்தது 7 டேபிளில் போட்டு பார்ப்போம். 1, 7 is 7. இங்கே 5 அப்படியே இருக்கும், இங்கே 9 அப்படியே இருக்கும், இங்கே 1 time. இப்போ 1, 2, 3, 4, 5 நம்பர் இருக்குது. இந்த 5 நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டால் எல்சிஎம் கிடைக்கிறோம். அதாவது எல்சிஎம் வந்து 3, 5, 7, 5, 9. இப்போ 3 5 are 15, 7 5 are 35, இங்கே 9 இருக்கு. 15 into 9, 135. இந்த 35 மல்டிப்ளை பண்ணால் 4725 வரும். இதுதான் நம்மளோட எல்சிஎம். ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 1.08, 0.36, 0.9. டெசிமலில் கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்கன்னா டெசிமலை ஹோல் நம்பராக மாற்றிக்கணும். இப்போ இந்த டெசிமல் எப்படி ஹோல் நம்பராக மாற்றுறது? இன்ட்டு 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. இது 100 மல்டிப்ளை பண்ணிட்டால் 108, இது 100 மல்டிப்ளை பண்ணிட்டால் 36, இது 100 மல்டிப்ளை பண்ணிட்டால் 90. இப்போ 108, 36, 90 இது மூணுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 108, 36, 90 இது மூணு நம்பரும் 2 டிவைட் பண்ணுறோம். 2 டிவைட் பண்ணால் 108 2 டிவைட் பண்ணால் 54, 36 2 டிவைட் பண்ணால் 18, 98 2 டிவைட் பண்ணால் 45. இப்போ இந்த மூணு நம்பருக்கும் 3 டிவைட் பண்ணுறோம். 54 டிவைடட் பை 3 18, 18 டிவைடட் பை 3 6, 45 டிவைடட் பை 3 15. இப்போ 18, 6, 15 3 டிவைட் பண்ணி பார்ப்போம். 3 டிவைட் பண்ணால் 6 3 is 18. இது 3 டிவைட் பண்ணால் 2 times. இந்த 15 3 டிவைட் பண்ணால் 5 times. இப்போ 6 2 எடுத்துக்கிறோம். 2 எடுத்துட்டால் 6 எத்தனை 2 இருக்குது? 3. 2 எத்தனை 2? 1 5. வராது, அப்படியே போட்டுரும். இப்போ இங்கே வெளியில் 4 நம்பர் இருக்குது, இங்கே கீழே 2 நம்பர் இருக்குது. இந்த 6 நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டால் நமக்கு எல்சிஎம். இப்போ எல்சிஎம் இஸ் இந்த 2 3 are 6, இந்த 3 2 are 6, இந்த 3 5 are 15. அப்போ 36 into 15 540. இப்போ 540 இருக்குது. ஆனால் நம்ம முதல்ல மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணுறத இப்போ நமக்கு எல்சிஎம் வேணும்னா அந்த மல்டிபிளுக்கு பதிலாக அந்த 540 அந்த 100 டிவைட் பண்ணிடுவோம். 0 0 அடிபட்டுருச்சு. 54 by 10, 5.4 தான் நம்மளோட எல்சிஎம். எல்சிஎம் ஆஃப் 3, 2.7, 0.09. இப்போ டெசிமல் இருக்கிற இடத்த ரிமூவ் பண்ணி டெசிமல் இல்லாமல் ஹோல் நம்பரை மாற்றி தான் டிவைட் பண்ணோம். இப்போ பாயிண்ட்டுக்கு பிறகு 2 நம்பர் இருக்குது, அதனால் 100 மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த நம்பருக்காக 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். இவங்க எல்லாத்தையும் 100 மல்டிப்ளை பண்ணால் இந்த இடம் 300 மாறிடும், இந்த இடம் 270 மாறிடும், இந்த இடம் 9 மாறிடும். இப்போ இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் நம்ம 100 டிவைட் பண்ணிவிட்டால் நமக்கு தேவையான எல்சிஎம் கிடைக்கும். இப்போ இந்த 3 நம்பருக்கும் நம்ம 3 டிவைட் பண்ணி பார்ப்போம். 100, 90, 3 3 போட்டால் இங்கே 100 தான் இருக்கும். இங்கே 30, இங்கே 1. 10 போட்டால் இங்கே 10 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ நம்ம எல்லா நம்பரும் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 into 3 into 10 into 10 into 3. 3 3 is 9, 9 3 is 27, 27 போட்டு 2 0. நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஏற்கனவே 100 மல்டிப்ளை பண்ணதுனால இந்த 2700 100 டிவைட் பண்ணிடுவோம். 1 0 1 0 கேன்சல், 1 0 1 0 கேன்சல். 27 தான் நம்மளோட எல்சிஎம். இந்த ஃப்ராக்ஷன் கணக்குகளுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா மேலே இருக்க நம்பருக்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்.
அதாவது 1524க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் கீழே 3, 6, 9, 27க்கு நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைனா நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். அதாவது நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா மேலே இருக்கிற நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற டினாமினேட்டருக்கு நாம் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதுதான் எல்சிஎம்க்கு ஃபார்முலா ஃப்ராக்ஷன் கணக்குக்கு. இப்போ மேலே இருக்க நம்பரு 1524 இருக்குது, 1524 இவங்களுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். எப்படி எல்சிஎம் எடுக்கிறது? இங்கே 5 எடுத்துட்டால் 1124, இங்கே 2 எடுத்துட்டால் 1112, இப்போ 2 எடுத்துட்டால் 1111. இப்போ நம்ம எல்சிஎம் வந்து 5 × 2 × 2 × 2, 5 2s are 10, 10 2s are 20. இப்போ நியூமரேட்டருக்கு மேலே உள்ளதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம். இப்போ கீழே உள்ள 3, 6, 9, 27க்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 3, 6, 9, 27க்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்? எல்லாத்துக்கும் காமன் எலமெண்ட் என்ன இருக்கோ அதான் பார்க்கணும். அப்போ 3 எடுத்துட்டால் 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 9 3s are 27. இப்போ நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் நியூமரேட்டரில் இருக்க மதிப்புக்கு எல்சிஎம் வந்து 20, டினாமினேட்டரில் உள்ளதுக்கு ஹச்சிசிஎஃப் வந்து 3. இப்போ 20/3 தான் நம்மளோட ஆன்சர். ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் ஏ கியூப் பி பவர் 4, ஏ பி பவர் 5, ஏ ஸ்கொயர் பி பவர் 7. இந்த வேரியபிளாக கொடுத்துருந்தாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணுங்கிற பவர்லேயே அதிகபட்சமாக இருக்கிற மதிப்பை தான் போடணும். இப்போ ஏ பவர் 3, ஏ பவர் 1, ஏ பவர் 2. இப்போ ஏ பவரில் அதிகமாக இருக்கக்கூடியது 3 தான். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? பவரில் அதிகமாக இருக்கக்கூடியது. பி பவரில் 4 இருக்குது, பி பவரில் 5 இருக்குது, பி பவரில் 7 இருக்குது. இருக்கிற பி பவர்லேயே அதிகமாக இருக்கிறது இந்த இடம்தான். அப்போ பி பவர் 7 இதுதான் நம்மளோட ஆன்சர்.